முருகா சரணம். மேலும் மயிலும் சேவலும் துணை. விநாயகர் துதிகளை பார்த்து வருங்கால் ஸ்ரீ மகாகவி பாரதியாரின் நான்மணி மாலையை பற்றி கூறுமாறு என் சகோதரர் அறிவுறுத்தியதால் விளக்க உரை கிடைத்த சில பாடல்களை ஒவ்வொன்றாக, ஒரு நாள் திருப்புகள், மறுநாள் விநாயகர் நான்மணி மாலை என்று பார்ப்போம். நான்கு விதமான பாவகைகளில் பாடல்களை அந்தாதி தொடையாக பிரபந்த வகையை சார்ந்து எழுதுவது நான்மணி மாலை எனப்படும். மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் விநாயகர் மீது வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் என்ற நான்கு வித பாவகைகளில் கோர்வையாக அமைந்து அந்தாதி செய்யுள் அமைப்பை கொண்டு நான்மணி மாலை புனைந்திருக்கிறார். மொத்தம் 40 பாடல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. மணக்குள விநாயகரை பற்றி அடிக்கடி இந்த நான்மணி மாலையில் சொல்வதால் புதுச்சேரியில் இருக்கும் பொழுது இதனை ஏற்றியிருக்கலாம் என்கிறார்கள். புதுவி மணக்குள விநாயகர் கோவிலின் உள்பகுதியில் இந்த பாடல்கள் சலவிக்கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நூல் பாரதியார் காலமான பிறகு 1929 ஆண்டில் முதல் பதிப்பை கண்டிருக்கிறது. 1919 ஆண்டில் பாரதியார் இருக்கும் பொழுதே விநாயகர் தோற்றம் என்னும் நூல் ஒன்றை அச்சிடும் முயற்சியை பற்றி பாரதியார் திரு சி விஸ்வநாத ஐயர் என்பவருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். இதுவே விநாயகர் நான்மணி மாலை என்னும் தலைப்பிட்டு பின்னர் அச்சிடப்பட்டிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த நூலின் கையெழுத்து பிரதியில் சில இடங்கள் பாரதியாரால் நிரப்பப்படாமல் இருந்தன என்றும், அவற்றை பின்னாளில் கவிமணி தேசிக விநாயக பிள்ளை, சுத்தானந்த பாரதியார் ஆகியோர் பூர்த்தி செய்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு கல்லை எரிந்தால் மரத்தில் இருக்கும் பறவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையிலே பறப்பதைப் போல, ஏதோ ஒரு ஒன்றினால் சிறு சலனம் ஏற்பட்ட பொழுது எல்லா திசைகளிலும் பறந்து செல்லும் குளத்தினர் வட்டங்களைப் போல, பாரதியார் இயற்றிய இந்த விநாயகர் நான்மணி மாலை பாடலை படித்த பொழுதும் பல எண்ணங்கள் எல்லா திசைகளிலும் பரவுகின்றன. கூடல் என்ற இணையதளத்தில் திரு குமரன் அவர்கள் பகிர்ந்துள்ள விளக்க உரையை உங்கள் மூலம் பரப்புவதற்கு உதவி புரிந்த கணபதியின் சகோதரன் குமரனுக்கு நன்றி கூறுகிறேன். மிக அருமையான கருத்துக்கள் பல இந்த பாடல்களில் இருக்கின்றன. கடைசி சில பாடல்களுக்கு உரை கிடைக்காததால் பாடலாக மட்டும் படிக்கலாம். முதலில் காப்புச்சை உலை வெண்பாவாக பாடுகிறார் மகாகவி. சக்தி பெறும் பாவாணர் சாற்று பொருள் யாதெனினும் சித்தி பெற செய் வாக்கு வல்லமை கா அத்தனே நிந்தனுக்கு காப்புரைப்பார் நின் மீது செய்யும் நூல் இன்றிதற்கும் காப்பு நீயே. சக்தியின் அருள் பெறும் பாக்கள் இயற்றுவதில் வல்லவர்கள் எந்த பொருளை பற்றி நூல்கள் எழுதினாலும் அது நன்கு அமையும்படி வாக்கு வன்மை பெற தலைவனே உனக்கு காப்பு செய்ய உழைப்பார்கள், உன் மீது இயற்றப்படும் இந்த நூலுக்கும் நீயே காப்பு என்று பாடுகிறார். அடுத்த பாடல் கலித்துறை வகையை சார்ந்தது. நீயே பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன், வாயே திரவாத மௌனத்திருந்து உன் மலரடிக்கு தீயே நிகத்து ஒளி வீசும் தமிழ்க விசேகுவனே. முதலில் நீயே சரணம் என்றார். அவன் பராமுகமாக இருக்கிறான். இவ்வளவு குற்றங்கள் புரிந்துவிட்டு ஐயா நீயே சரணம் என்றால் நீதிபதியான அவன் எப்படி மன்னிப்பான் பார்த்தார் பாரதியார். அடுத்து நினைது அருளே சரணம் என்று சொல்லிவிட்டார். அவனது வேண்டுதல் வேண்டாமை இல்லாத குணத்தை விட அருள்குணம் தானே அடியவரை காக்கின்றது, அதனால் நினைது அருளே சரணம் என்று சொல்லிவிட்டார். நாயை போன்ற நான் பற்பல பிழைகளை செய்து கொண்டிருந்தேன், என்றோ அவற்றை செய்து செய்து களைத்து உன்னை நாடி உன் அருளை நாடி வந்திருக்கிறேன். எண்ணம் செயல் சொல் இம்மூன்றிலும் வேறு எந்தவித காரியமும் இன்றி உன் அருளையே எண்ணி மற்றவற்றை பற்றி வாயே திறவாத மௌனத்தில் இருந்து உன் மலர் போன்ற திருப்படிகளுக்கு தீயை போல் ஒளிவிடும் தமிழ் கவிதைகளை செய்வேன் என்கிறார். அவரோ மகாகவி மௌனத்தில் இருந்து தமிழ் கவிதை செய்வார். நாம் அவர் கவிதைகளை படித்து அவன் மலரளி பணிய வேண்டியதுதான். கீதையில் கண்ணன் சொன்னதும் அதுதானே, பரஸ்பரம் போதையம் தக, என்னை பற்றி ஒருவர் மற்றொருவருக்கு சொல்லி பொழுது நன்முறையிலே போக்குங்கள் என்கிறார். இந்த பாடலில் ஒன்றை கவனிக்கலாம். யாரை பாடுகிறார் என்று சொல்லவில்லை. விநாயகர் நான்மணி மாலையில் வரும் பாடல் என்பதால் அவர் பாடும்பொழுது விநாயகரை எண்ணியே பாடலை ஏற்றினார் என்று சொல்லலாம். அடுத்த பாடல் விருத்தமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. செய்யும் தொழிலும் தொழிலே காண் சீர்வெற்றிடனே அருள் செய்வாய் வையம் தனையும் வெளியினையும் பானத்தையும் உன் படைத்தவனே ஐயா நான் முக பிரமா யானை முக நேவாணிதனை கையால் அடைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே கமலாசனத்து கற்பகமே
செய்யும் தொழில் உன் தொழிலே கான் சீர் வெற்றிட நீ அருள் செய்வாய். செய்யும் செயல்கள் எல்லாம் தெய்வத்தின் செயலே என்று எண்ணி செயல்களை நிகழ்த்தும்படி கீதையிலே கண்ணன் சொல்கிறார். அந்த கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொண்டு பாரதியார் இங்கே பேசுகிறார். செய்யும் தொழில் உன் தொழிலே கான் என்கிறார். நான் செய்பவை எல்லாம் உன் செயல்கள் தான் என்றவர் உன் செயல்கள் சீர்பெற்றிட வேண்டும், அதற்கு நீ அருள் செய்வாய் என்கிறார். என் செயல்கள் சீர்பெற்றிட அருள் செய்வாய் என்றால் வேண்டுதலாகிவிடும். உன் செயல்கள் தான் எல்லாமே, அவை சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய் என்றால் அது ஒரு நினைவூட்டல் மட்டும்தானே. வாணியை கையில் அடைத்து காக்கும் ஐயனே, நான்முக பிரம்மனே, யானை முகனே, தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் வேண்டியதை எல்லாம் வழங்கும் கற்பகமே, உலகங்களையும் வானத்தையும் வானவெளியையும் உன் படைத்தவனே, உன் செயல்களே ஆன என் செயல்கள் எல்லாம் சீர்பெற்றிட நீ அருள் செய்வாய். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்பத்தான் பயனும் இருக்கும். என்னை இன்று சிலர் திட்டுகிறார்கள், எனக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள் என்றால் அது நான் எப்பொழுதோ எங்கோ செய்த வெனிப்பையனே. ஆனாலும் தவறு செய்வதை நிறுத்துகிறேனா? இல்லையே, பல பிழைகள் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். அந்த சுழலிலிருந்து தப்ப பாரதியார் ஒரு நல்ல வழியை கண்டுகொண்டிருக்கிறார். இந்த பாடலில் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இனி அடுத்து வரும் பதிவுகளில் மேற்கொண்டு விநாயகர் நான்மணி மாலையை பற்றி பார்ப்போம். முருகா சரணம். குஹார்ப்பணமஸ்து.